So hi guys, நீங்க பாத்துறீங்க what can we do now உங்கள் சுதன். இன்னைக்கு வீடியோல சின்ன வயசுல இருந்தே ஃபேமஸ் ஆகுற ஒன் ஆஃப் தி கார்ட்டூன்னா டோரிமான் அவங்களுக்கு இருக்கும். So இந்த டோரிமான் ரியல் லைஃப் ஸ்டோரி இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுல ஸ்டோரி எல்லாம் வச்சிருக்கோம், ரொம்பவே சூப்பரான வீடியோவா அது இருக்க போகுது. So அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள என்ட்ராகலாம். சின்ன வயசுல இருந்து ஒரு கேரக்டர் அவங்க கூட இருந்து அது இமேஜினேஷன் ஒரு கட்டத்துல சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், ஒரு எவ்வளவு டிப்ரெஷன் இருக்கும். சோ இந்த மாதிரி எடுத்துக்கதெல்லாம் டோரிமான் என்ன சொல்ற, என்ன இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ரியல் லைஃப் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ நோபிடான்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுல இருந்து டோரிமான் சொல்லி இமேஜினேஷனால ஒரு கேரக்டர் வருது. சோ வந்து அவன் இருக்கிற எல்லா இடத்துலயுமே அந்த இமேஜினேஷன் கேரக்டர் வருது. அவனுக்கு எப்ப போனா ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த இடத்துல அவன் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் ரெடி பண்றான். சோ அந்த மாதிரி ரெடி பண்ணும் போதுதான் ஒரு கட்டத்துல 16 வயசு. சோ அந்த வயசுல அந்த டோனிமான்றது ஒரு ஃபேக்கான கேரக்டர்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு டிப்ரெஷன், எவ்வளவு கோபங்கள் வரும். சோ அந்த மாதிரி இடத்துல அவனும் தப்பான முடிவு எடுத்துறான், அவனை சுட்டுறான், அவனோட ஷாட் எடுத்துறான், அதாவது அவனை கண்ணு எடுத்து அவனே அவனை சுட்டுக்கிறான். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக அவர் சோல் பியூரா இருக்கணுக்காக ஃபிஜிகோ ஃபிஜோ அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ஒரு ரைட்டர் வந்து ஒரு கதை எழுதுறாரு. ஸோ அந்த கதை பேர்லாம் டோரிமான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டோரிமான் வந்து ரொம்ப எக்கச்சக்கமான எபிசோட்ஸ் இருக்கு. நீங்க தமிழ் இதுலயுமே டப் பண்ணியிருக்காங்க, நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ் தான் இந்த டோரிமான்ங்கிற இந்த இதில் இருக்கு. இந்த டோரிமான்ங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆனச்சுன்னு டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ April 1979 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எபிசோட இது பண்ணியிருக்காங்க. ஈவன் இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் நிறைய வருஷத்துலாம் வந்திருக்கு. என்ன நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப பாக்குற டோரிமான் வந்து 20th century எடுத்ததுன்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆமா கைஸ், அந்த கதையை 20th century எடுத்திருக்காங்க இந்த டோரிமான்ங்கிற இந்த சீரீஸ. ஸோ இந்த டோரிமான்ங்கிற இந்த சீரீஸ் நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆச்சு. அதனாலே நிறைய லாங்குவேஜ்ல இந்த டோரிமான்ங்கிற இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜப்பானீஸ்ல இருக்கிறனால அது இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்ல கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 30 லாங்குவேஜ் கிட்ட இந்த டோரிமான கன்வெர்ட் பண்ணியிருக்கா சொல்றாங்க. ஈவன் இதுக்கு ஃபேன்ஸ் கூட ஜப்பான்ல கூட ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. ஈவன் இந்தியால கூட சின்ன பசங்களுக்கு டோரிமான்ங்கிற ஒரு கார்ட்டூன் தெரியாம இருக்கவே இருக்காது. ஸோ இதை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷைனி அனிமேஷன் சொல்லி ஒரு அனிமேஷனல் ப்ரொடியூசிங் கம்பெனி தான் ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரோபோட் இருக்கு, அது 22nd century அது உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது பாஸ்ட்ல அமுக்கி நோபிட்டா நோபி அப்படிங்கிற ஒரு இதுவெல்லாம் கரெக்ட் பண்றதுக்காக இந்த டோர்மேன் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது நினைச்சுன்னா அந்த டேரக்டர் இந்த இதை எடுத்திருக்காரு இந்த கதையை. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு லிட்டில் பிட் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படின்னா நம்ம போற வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணா கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் பத்தி நம்ம போறோம். ஸோ நாங்க தான் வாட் கேன் வி டூ.